ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டேக். இந்த வேலை நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேக் எப்படி கொடுக்கணும், டேக்கில் என்னென்ன யூசேஜ் இருக்குது, டேக்கோடைய முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஹேஷ்டேக் பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, ஹேஷ்டேக் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முழு தகவல் நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ தேவைப்பட்ட வாட்ச் பண்ணிக்கும், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதே போல் தான் டேக்லேயும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு. நம்மளோட ஏர்னிங்ஸே ஹையாக்குறதும் லோ ஆக்குறதும் இந்த டேக் தான். ஸோ இந்த டேக் பற்றி முழு தகவல் உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிறிஸ்டேக் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் புதுசாக இது போல் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேஷ்டேக் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போடுறோம். ஹேஷ்டேக்கும் டேக்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ஜஸ்ட் அந்த வீடியோவில் எடுக்கிறதுக்கான கீவேர்ட்ஸ். ஸோ நம்மளுடைய வீடியோ ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வியூஸ் அதிகமாகுது, அல்லது ஏர்னிங்ஸ் எப்படி வருது அப்படின்னா, அதிக வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சில பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. சில பேர்த்துக்கு தெரியும் ஆட்ஸ் எந்த மாதிரி வருதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே உண்மை தான், நம்மளுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் வருதோ அதை பொறுத்தும், எந்த அளவுக்கு ஆட்ஸ் வருதோ அதை பொறுத்துமே ஏர்னிங்ஸ் வரும். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும், நம்ம வந்து நிறைய வியூஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ நிறையா வந்துட்டு பணம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் போகிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரால் நம்மளுக்கு வந்து அதிக வியூஸ் அதாவது வாட்சிங் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 30% அல்லது 50% மட்டும்தான் இருக்கும். இந்த சர்ச் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து பார்த்து பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வேணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சுவீங்களுக்கெல்லாம் சோசியல் மீடியா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கலாம். பட் ஒன்ஸு நம்மளை சேனல் ரன் ஆகி பிக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் லிஸ்ட்டில் நம்ம சேனல் வந்து ஷோ ஆகும், அதில் நம்ம வீடியோஸ் பார்த்து பிடிச்சி போய் அப்படி தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தாண்டி சர்ச் பண்ணி வர அந்த வியூவர்ஸ் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகவும் மாறுறாங்க, நம்மளுடைய வியூவர்ஸாகவும் இருக்காங்க, அண்டு வாட்சிங் அவர்ஸ் கொடுக்குறதும் அவங்க தான். ஸோ ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வியூஸ் வர்றது அல்லது வாட்சிங் அவர்ஸ் அதிகமாக வருது, அதில் டோட்டலாக நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சிங் ஆப்ஷன் தான். ஸோ எஸ்இஓ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்மளுடைய வீடியோவை சர்ச் பண்ணி லிஸ்டிங்கில் வந்து அதை செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்களா, அதுதான் விஷயம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னென்னு தெரில அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். அதை சொன்னால் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் நின்று தான் போகும். ஸோ இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வர வைக்கணும். அது எப்படி வருது அப்படின்னா டைட்டில் ஸோ டைட்டிலில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி எழுத்துக்கள் கொடுத்துருக்கோமோ அது ரிலேட்டடாக மேட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த சர்ச்சிங் லிஸ்ட்டில் கொண்டு வருது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ டைட்டிலோட வேலை சர்ச் பண்ணும்போது கொண்டு வரது. அடுத்த விஷயம் வந்துருச்சு, அது வந்த வீடியோ எல்லாத்தையுமே வியூவர்ஸ் கிளிக் பண்ணுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க. அட்ராக்டிவான தம்ப்லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்ன தேடி வராங்களோ அதில் டனான டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்லைன் வந்து ரொம்ப முக்கியம் கிளிக் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த விஷயம் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க, அந்த வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு தான் இங்கே தான் நம்ம வேலை இருக்குது. வீடியோ வந்து எங்கேஜ் பண்ணால் போகணும். அந்த எங்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி லவுடாக பேசணும், நல்ல கரெக்டான விஷயங்கள் தெளிவாக சொல்லணும், இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேனல் ரன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் இஷ்யூ இருக்கலாம். ஆனால் விஷயம் அவர் வந்து கரெக்டாகவே பேசியிருப்பார், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் லோவாக இருக்கலாம், சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பேசலாம். இப்போ என்னையை கூட யாராவது வளவலன்னு பேசுகிறேன்னு கண்டிப்பாக சொல்வீங்க. ஸோ இது போல் விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோவை எங்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் என்ன தான் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாலும் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கஸ்டம் தம்ப்லைன் அண்டு நம்ம வீடியோ நல்லா குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரதுக்கு அதிக வியூஸ் ஒன்று வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற ஆட்ஸை நீங்கள் வந்துட்டு உங்கள் சேனல்ஸில் வர வைக்கணும். ஸோ ஆட்ஸ் வர வைக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அண்டு ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற ஆட்ஸ் வரணும். ஸோ என்ன ஆட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளம்பரங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டிலேருந்து யூடியூப் அவங்களுடைய ஷேர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சாக்லேட் இருக்குது, 1 ரூபா சாக்லேட்டுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த காசு தான் அவங்க செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுவாங்க. இதே ஒரு 5 ரூபா சாக்லேட்டுக்கு விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த காசை செலவு பண்ணி அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. இதே ஒரு 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு காசு அந்த
பொருளுக்கான காசு அதிகமாக அதிகமாக அதுக்கு தகுந்த காசை போட்டு கொஞ்சம் பிரமாண்டமாக விளம்பரம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த காசு எந்த அளவுக்கு விளம்பரத்தாரர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ யூடியூப்புக்கு எந்த மாதிரியான விளம்பரங்கள் வருது, அந்த விளம்பரத்துக்கு எவ்வளோ காசு வந்து அதிகமாக கொடுத்தவங்க விளம்பரம் பண்ணுறாங்களோ அந்த ஷேர் வந்து அதிலிருந்து நம்மளுக்கு ஷேர் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 1 ரூபா சாக்லேட் விளம்பரம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து ஒன்லி வந்து 1000 ரூபா 2000 ரூபா விளம்பரம் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லா விளம்பரமே கொடுப்பாங்க, பம்பர் ஆடு, பேனர் ஆடு, ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள், இதில் எல்லாத்துக்குமே வந்து ரேட்டு மாறும். அதே போல் ஸ்கிப்பபிள்லேயுமே நான் ஸ்கிப்பபிள்லேயுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ சொன்னது போல் அந்தந்த கம்பெனியை பொறுத்து அவங்க வந்து அவங்க கம்பெனி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு கொஞ்சம் பிரமாண்டமாக வந்து ஆட் கொடுக்க நினைப்பாங்க, அந்த ஆடுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட் ரேட்டு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அதுபோல் ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற விளம்பரங்களை நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கம்மியான வியூஸ்லேயே அதிகமான ஏர்னிங்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த டேக். ஸோ டைட்டில் வந்து சர்ச்சிங்கில் கொண்டு வரும், அந்த டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்டு கிளிக் பண்ணுறதுக்கு தம்ப்நெயில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், அண்டு வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்மளோட ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக வேணும், அண்டு ஆட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகணும், அண்டு அதிக ஆட் ரேட் இருக்கிற ஆட் ஷோ ஆகிறதுக்கு நம்மளுடைய டேக் வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த டேக்கை வந்து அதிக ஆட் ரேட் இருக்கிற டேக் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்தே பார்த்தீங்கன்னா டியூப் அடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய பெரிய சேனல்ஸ் அண்ட் ஃபாரின் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டியூப் அடியோட கனெக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இப்போ கூட இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விட்கியூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டியூப் அடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ஒன்று இருக்குது, யூ டேக் யூ அப்படின்னு நினைக்கிறேன், ஓகே டேக் யூ அப்படின்ற ஆப். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுன்னா இது யூடியூப்லேருந்தே கொடுக்குற ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடைக்கும், ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடாக, அதாவது ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ்லாம் வரும், அதாவது டேக்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் எடுத்து கொடுத்துக்க முடியும். அதே போல் ஏதாவது ஒரு சேனல்ஸில் நீங்கள் போய் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்னென்ன டேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும், அதை எடுத்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்க முடியும். சரி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது டியூப் அடிக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெறும் டேக் மட்டும் தான் இருக்கும், அந்த டேக் வந்து அதாவது கீவேர்ட்ஸ் அதை வந்து நீங்களே போட்டுக்க முடியும். ஆனால் அந்த டியூப் அடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அனலிஸ்ட் டோட்டலாகவே வந்து வரும். ஒரு டைட்டில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற டேக்ஸ் எல்லாமே வரும், ப்ளஸ் அந்த டேக்குக்கு எவ்வளோ ஆட் ரேட் இருக்குது அப்படின்றதும் வரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் டேக் கொடுக்கறதுக்கும் அந்த கீவேர்ட்ஸ் அந்த டேக்குக்கு எவ்வளோ ஆட்ரேட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை எடுத்து கொடுக்கறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ அதுபோல் நார்மலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு நிறையா வியூஸ் வந்திருக்கு, அண்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்ரேட்லாம் பார்த்து கொடுக்கல, நீங்களாக கீவேர்ட்ஸ் கொடுத்து தான். ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஆட்ரேட் அதிகமாக இருக்கிற கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்கு சம்மந்தமே இல்லாததை கொடுத்துடக்கூடாது, அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து செமையான வியூஸ் போயிருக்கு, பட் நீங்கள் நார்மலாக கொடுத்த கீவேர்ட்ஸ் டேக்ஸ் தான். அடுத்து ரெண்டாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூப் அடியிலையோ எந்த நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் நார்மலாக கூகுள்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற கீவேர்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதுபோல் ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற கீவேர்ட்ஸ் உங்கள் வீடியோ ரிலேட்டடாக இருக்கிறத எடுத்து கொடுக்குறீங்க. இந்த வீடியோக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட வீடியோக்கும் ரெண்டாவது போட்ட வீடியோக்கும் நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ என்ன தான் அதிக வியூஸ் வந்திருந்தாலும் அதோட இயர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் செகண்ட் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கும், ஆனால் இயர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ டேக்கால் உங்களோட இயர்னிங்ஸை கம்மியான வியூஸ்லேயே அதிகப்படுத்த முடியும். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு புது மாடல் மொபைல் வருது, நிறையா ஃபீச்சர்ஸ் வச்சு கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அந்த மொபைலோட விலை பார்த்திங்கன்னா 20,000 25,000 அது போல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் போக போக ஒரு மாதம் போக போக பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சு நிறையா கம்பெனிஸ் மொபைல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு போட்டிகள் அதிகமாயிரும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட ரேட்டு குறைஞ்சிரும், ஏன்னா இவங்க அதே ரேட்டில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா மற்ற கம்பெனிக்காரங்க வந்து கம்மியான கொஞ்சம் காசு கம்மி பண்ணி விட்டாங்கன்னா எல்லோரும் மற்ற கம்பெனிக்கு போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதோடய ரேட்டு அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வந்து 20 5 இருந்தது அப்படியே 10 கீழே வந்து 8 7 இது மாதிரி
அதனுடைய ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும். சேம் அதே மாதிரி தான் நிறைய பேர் தேடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் அப்படிங்கும்போது அதனுடைய ஆட் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஜென்ட்ரலாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு போட்டிகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஆட் ரேட் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதுபோல் டிஃப்ரெண்ட்டானது யாருமே அதிகம் தேடாத அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வியூஸ் அதிகமாக வராது. நிறைய பேர் தேடுற ஒரு விஷயமா இருக்கும்போது தான் சர்ச் பண்ணி வருவாங்க, அப்போ வந்து நிறையா வியூஸ் வராங்க. அதான் சர்ச் பண்ணி வரும்போது நிறைய வியூஸ் வந்துடும், அதனால் பார்த்திங்கன்னா அதிக வியூஸ் வந்துடும். ஆனால் ஆட் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் சர்ச் பண்ணி வர மாட்டாங்க, வியூஸ் வராது. ஆனால் ஆட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால கம்மியான வியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஈக்குவலான இயர்னிங்ஸ் கிடச்சிரும். கேட்டகரி பார்த்திங்கன்னா சில என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மில்லியன் கணக்கில் வியூஸ் வரும். எஜுகேஷ்னல் அண்டு டெக் ரிலேட்டடான சில கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வியூஸ் இருந்தாலுமே அவ்வளோ மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஏர்னிங்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். அல்லது சம்டைம்ஸ் அதை விட அதிகமாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஆட் ஷோ ஆகிறது, நிறைய ஆட் ஷோ ஆகலாம், அந்த ஆட் ரேட் அதிகமாக இருக்கலாம், இதெல்லாம் தான் காரணம். ஸோ அந்த டேக் அப்படிங்கும்போது இந்த ஆட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆன ஒரு விஷயம்தான் இந்த டேக். அந்த டேக் நீங்கள் நார்மலாகவும் கொடுக்கலாம், ஆட் ரேட் அதிகமாக உள்ள டேக் வந்து சர்ச் பண்ணி எடுத்து, அதாவது அதுக்குன்னு டியூபடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சைட்டு இருக்கு ஆன்லைனால், அது கூகுளுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதிலேருந்து நீங்கள் எடுத்து இந்த ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற டேக்ஸுமே கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக வியூஸ் வர்றது, அதாவது வியூஸில் அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வியூஸ் முக்கியம் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ட்ரெண்டிங் விஷயத்தை போடுங்க, மக்களுக்கு அதிகமாக எது தேடுறாங்களோ அதை கொடுங்க. எனக்கு ஏர்னிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் டேக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுக்கு தகுந்த ஆட் அதிகமாக இருக்கிற கீவேர்ட்ஸை அதாவது டேக்ஸை உள்ள கொடுக்கணும், இதுதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் இனிமேட்டு எப்படி கொடுக்கலாம், அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத முழுமையாக சொல்லிட்டேன். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் உங்களை வந்து சர்ச் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம், தம்ப்லைன் உங்களை வந்து கிளிக் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு விஷயம், நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் உங்களை வந்து வீடியோ எங்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ரிப்பீட்டடாக உங்களோட ஆடியன்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், அதிகமாக ஏர்ன் பண்ணி அதாவது கம்மியான வியூஸ்லேயே அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இந்த டேக் தான். ஸோ ஆட் ரேட் அதிகமாக இருக்கிற டேக்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தமான கம்மியான விஷயம் இருந்தாலும் அதையே என் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. ஸோ மேற்கொண்டு எல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி டேக் பற்றி இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் வீடியோ போட முடிஞ்சாலும் போடலாம், ஓகேங்களா. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல வேலை சந்திப்போம், பாய்.